இதுதான் நம்மளுக்கும் எனக்கும் சேர்த்து இருக்கிற முட்டை. எத்தனை முட்டை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 முட்டை. இதில் வந்து இன்னொரு மூணு முட்டையை சேர்ப்போம். மூணு முட்டை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கேல்ஸுக்கு. சிக்கன் வாங்குகிற வேலை இன்றைக்கி எனக்கும் அவங்களுக்கும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் சிக்கன் வாங்கி விட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் சிக்கன் வாங்கினோன்னா இந்த சிக்கன் வேஸ்ட் ஆகிடும். முட்டே கடலைக்கறி, அதுக்கு தமிழ் நானே எனக்கு தெரியாதுங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஓ, ஸ்க்ரீன் போட்டாங்களா? ஆக்சுவலாக ஸ்க்ரீன் வந்து மேலே அந்த இந்த கம்பி போகுது பார்த்தீங்களா, இது வந்து அங்கே கட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து அவுத்து வச்சுருந்தாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சுன்னு துவைக்க போட்டிருக்காங்க போல். இந்த ரூமே பெயிண்ட் அடிக்கணும்ல, இந்த ரூமை பெயிண்ட் அடித்து மாற்றலான்னு தோணும். இன்றைக்கி நான் ஒரு நாள் காலி பண்ணுவாங்கன்ட்டு வந்து சரி வேணாம் அப்படின்னு வந்து அமல் சொல்லுவான். அப்புறம் திருப்பி அவனே மனசு மாதிரி நீ ரூமை பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லுவான். அதான் தவறாத கதை. ஆக்சுவலாக வந்து நான் இன்றைக்கி ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். அப்படி இல்லைன்னா வீட்டில் கூட என்கிட்ட மேட் இருக்குது, ஸோ அதை போட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவரே என்ன சொன்னார், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கூட அப்படின்னாரு. எனக்கும் அந்த ரெஸ்ட்டு தேவைப்படுது. நேற்று பெட்டில் படுக்கும் போது தான் தெரியுது, தொடர்ந்து 5 நாள் நம்ம அந்த படுத்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்னோடய அப்டமன் மட்டும் வலிக்கலை, என்னோடய கால், என்னால் உட்கார கூட முடியலைங்க. அந்த அளவுக்கு எனக்கு வலியாக இருக்குது உடம்புலாம். ஸோ நானே டிசைட் பண்ணிட்டேன் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்தாலும் அவர் வந்து டயட்டை வந்து நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறத ஃபாலோ பண்ணிடு அப்படின்னு தான் சொன்னார். ஸோ முட்டை வச்சது பார்த்தீங்க, அண்ட் முட்டை ஃபஸ்ட்டு புட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் முட்டை தனியாக சாப்பிட்டுப்பேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கு, மனைவி கூட தெரில. அண்டு முடி வெட்டலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் தான் பண்ண போகிறேன். இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்குது எனக்கு. என்னமோ ஃபஸ்ட்டு ஆமாம், ஆனால் வேணாம், க்ளீன் ஷேவ் பண்ணலாம். இன்னும் சைடில் ஷார்ட் அடிச்சு இனிமேல் வந்து ஷார்ட்டாக மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ப்ரோ வேறு சொன்னார், ப்ரோ நீங்கள் ஹேர் ஷார்ட்டாக மெயின்டைன் பண்ணாலே நல்லதாக இருக்குது. எந்த ப்ரோன்னு சொல்கிறேன்னா ஸ்னைப்ஸில் இருப்பார் பார்த்தீங்களா, ஒரு ப்ரோ. அவர் பேர் நான் உங்ககிட்ட சொன்னதில்லை நினைக்கிறேன். அவர் பேர் வந்து அக்கீப், AKIB. ஸோ அவர் சொன்னார், ப்ரோ நீங்கள் இப்படியே இருங்க ப்ரோ, ஷார்ட்டாகவே அது நல்லாயிருக்கு ஃபோட்டோஸுக்குன்னு. நானும் இப்படி தான் ப்ரோ இருக்க போகிறேன் கொஞ்சம் நாளைக்குன்னு சொன்னேன். நான் என்ன நினச்சேன்னா ஒரு வாட்டி ஷார்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து நார்மலாக திருப்பியும் அந்த கேர்லி ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம்னு நினச்சேன். பட் அப்புறம் வந்து எனக்கே மைண்டு மாறிடுச்சு, இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. எவ்வளோ ஈஸியாக இருக்கா தெரியுமாங்க, குளிச்சுட்டு வந்தால் சும்மா 2 வாட்டி இது பண்ணாலே போதும், செம்ம ஈஸியாக இருக்குது. இதோ அந்த முடியாக இருந்தால் தொடச்சிக்கிட்டே இருக்கணும், இதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கா. ஸோ ஈஸியானதே வந்து மெயின்டைன் பண்ணலான்னு இருக்குது. இதுக்கப்புறம் இப்போது சிக்கன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த சிக்கனில் கொஞ்சம் சிக்கன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா குக் பண்ணுற ஒரு ஐடியாவில், அந்த மாதிரி குக் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பார்ட்னர் வந்தால் வருவா, மோஸ்ட்டாக வருவான்னு தான் நினைக்கிறேன். டைமிங்லாம் சரியாக தெரிலங்க. ஸ்ட்ரைட்டாக அவளை நான் மெரினா வர சொல்லிவிடுவேன். மெரினா போயிட்டு அவளை சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவேன். ஆனால் மெரினா போனால் என்னால் எதுவும் சாப்பிட முடியாது, நான் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்து உட்காரணும் போல. முட்டை, 5 முட்டை இங்கே, 5 அந்த அண்டை முட்டை காணிக்கண்டா. அமல் ப்ரோட்டீன் சாப்பிட்றான், இந்த பாருங்கள் ஷேக்கர்லாம் வச்சுருக்கான். காலையிலேயே வந்து புட்டு சாப்பிட்டேன், முட்டை தனியாக சாப்பிட போகிறேன், ஏன்னா 2 காம்போவும் செட் ஆகும். எல்லோ தூக்கி போட்டால் எத்தனை காக்கா சாப்பிடுது பாருங்க. அமல் சாப்பிட்டேன். இவ்வளோ நேரம் வந்து நான் இப்படி போட போட கையை அப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டு போயிருந்தாங்க, இப்போ மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு காட்டலாம் நினைக்கும் போது வந்து சரி மஞ்சள் வலிச்சு ஒயிட் வலிச்சு. சரி, உங்களுக்காக என்னோட ஒரே ஒரு ஒயிட்டை காட்டேன். காணும் எனக்கும் தமிழுக்கும் ஆவாது, ஆனா அவன் தமிழ் தான் எழுதுறா. எழுதே எல்லாம் அடியானு, நாளைக்கு எக்ஸாமு, இவ்வளோ பிழைகள் என்னடி பா. பசே ஜி, இத்தனை மிஸ்டேக் என்னங்களும் எத்தனை லைன் மிஸ்டேக் இல்லாத எழுதிக்கணு. ஈ ஒரு லைனு ஃபஸ்ட் லைனு நீ தேர்ட் லைனு மிஸ்டேக்கே இல்லாத எழுதிண்டு. இது எத்தனை மார்க்குனே கொஸ்டினா? 2 மார்க். அப்போ இதுனே இத்தனை மிஸ்டேக் ஆனங்க, எனக்கு 1 மார்க் ஒட்டியும் கிட்டா. எப்பெல்லாம் நீ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணதே தமிழ்.
அம்மையை அரைச்சதுல தகையில தகையும் வேண்டாண்டா தகையும் இட்லி பண்றதுல வந்து இப்ப நம்ம சிக்கன் பண்ண போறோம். மாஸ்டர் மாஸ்டர் சொன்ன போது இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா டெய்லி இப்படியே பண்ணலாம். கம் ஆன் கேர்ள் ஃபாஸ்ட். அம்மோ விடாக்க வச்சு விடு, எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இது ஓப்பன் பண்ண போகிறோம். மூடு. ஒரு 30 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 30 கூட அதிகமோ. ஸ்லோவா மீடியமா இருந்தா அறிஞ்ச அறியல கரிஞ்சு வேண்டாம். அதை வந்து நான் ப்ரோ கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிறேன். மற்றபடி இது ஓகே தான் இப்போதைக்கு. நான் வந்து இதை குக் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். மேலும் விவரங்களுக்காக அனல்ஸ்கைப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம். എന്തോ ഉച്ചക്കണ കറിയണ്ടായി ഇത്രയില്ലെന്ന് തോന്നുന്നില്ല. ചിക്കൻ ഈസ് റെഡി. അപ്പം ഇന്ന മാതിരി സാപ്പിട്ടാതാണ് ഡെയിലി വെയിറ്റ് ലോസ് ആവുമ്മ. ചിക്കൻ സാപ്പിട്ട് വെയിറ്റ് ലോസ് ആവുന്നത് ഞാൻ ഇപ്പതാ കേൾവിപ്പറേ. അമൽ താ പാവം സൂടാ സാപ്പിട മുടിയാതെ നൈറ്റ് താ വന്ന് സാപ്പിടണം തോറ. ആടാ നാ ഇപ്പോൾ സാപ്പിട പോറ. ബൈ. ഇപ്പോൾ നമ്മൾ കുക്ക് പണം പാത്തിങ്ങളെ ഇന്ന് ചിക്കൻ നാനും ഇപ്പതാ ഫസ്റ്റ് ടൈം ഇത് സാപ്പിട്ട് പാക പോറേ. എപ്പി കൊണ്ട് നല്ലാ നാളെയിലിരുന്ന് ഇതേ കണ്ടിന്യൂ പണ്ണാനാ. போய் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். டாட்டா பாபாய். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தாங்க, அதில் இருக்கிற அந்த கிரேவி மட்டும் எடுத்து சாப்பாட்டில் ஊற்றிட்டேன். ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்களா கிரேவியே இல்லை. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு அந்த மஞ்சள் போட்ட ஸ்மெல் அப்படியே அடிக்குது இது மேலே. ஆமாம், பெப்பர் அதிகமாக இருக்குது, அப்படியே ஏறுது. நாளைக்கு பெப்பர் கொஞ்சம் கம்மியாக போட சொல்லணும். நான் வந்து சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போது பிளான் ஒன்று இருக்குது, மெரினா பீச் கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா பார்ட்னர் வர சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே நான் அங்கே போயிட்டு இதோட நம்ம பீச்சில் மீட் பண்ணலாம். பாய். ஹாய் காய்ஸ். சொல்லுவா நான் வந்துட்டேன் காய்ஸ். நான் வந்துட்டேன் காய்ஸ். இப்போ நான் அவார்டு தூக்கி குத்தணும். நீ வந்தா பாருங்க காய்ஸ் எப்படி பேசுகிறாங்க. அனல்தாஸ் என்ன சாப்பிட்டு? நான் எதுவுமே சாப்பிடல காத்தாலேருந்து. நான் அப்படியே அப்படியே மேடம் சாப்பிட்டதெல்லாம் லிஸ்ட் சொல்லு. வந்த உடனே சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன சாப்பிட்டாங்க, பஜ்ஜி சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு வாட்டர் பாட்டில் தண்ணி, அப்புறம் பெப்சி ஜூஸ், சாப்பிட போறாங்க. ஏய் மாங்காய் விட்ட? மாங்காய் சாப்பிட்டாங்க. நான் சொன்னது எதுவும் கேட்டு? இது எதுவுமே நான் சாப்பிடலப்பா. ஒரு மனுஷன் டயட்ல இருக்கானே, அவன் முன்னாடி நீ இவ்வளவு சாப்பிடுறீ, உனக்கு எங்கன்னா கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா? என்ன மாம்ஸ் அல்ல நீ கிளம்ப போறல? அதான் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காம என்ன வீட்டுக்கு அனுப்புறாங்க. உனக்கு உனக்கு வாங்கி கொடுத்தனா இல்லையானே வயசுக்கு தெரியும். என்னடா எலி ஐஸ்கிரீம் கவர் எத்தனை உள்ள போகுது? என்னோட மேக்னம் கவர் தானே. இவங்களே சொல்லிட்டாங்க மேக்னம் மேக்னம் சிக்கன் ரைஸ் 65 அப்புறம் கோலி சோடா பெப்சி 1 லிட்டர் தண்ணி பஜ்ஜி பஜ்ஜி சுண்டல். இவங்க சொல்ற அனைத்து ஐட்டமும் வந்து பீச்ல வந்து விக்கிறாங்கன்னு இவங்க ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. ப்ரமோஷன் தான் ஜஸ்ட். யாரும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு காய்ஸ். என்ன மட்டும் நம்புங்க காய்ஸ். இவங்களை இவங்க இவங்க தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க. ஒத்துக்கிறேன் காய்ஸ், 1 லிட்டர் தண்ணி குடிச்சது உண்மைதான். கத்தியா பெப்சி கோலி சோடாலாம் எங்க போச்சுன்னே தெரியல காய்ஸ். அங்க நிக்கிறான் பாத்தீங்களா ஒருத்தன், இத மறக்காம போட்டுருங்க என்ன சேனல்ல. இவன் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். தெரியாம நான் இவனுக்கு அக்காவாயிட்டேன். இவனை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி அப்புறமா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல போடுறேன். ஓகே காய்ஸ் பை. See you in the main போட்டுருங்க. See you all in next video. Until it's bye bye from Aishu. Bye Aishu. ஹாய். பார்ட்னரை வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து சப்பாத்தி சப்பாத்தி வந்து இன்றைக்கி சொதப்பிலாயிடுச்சு. டெய்லி 2 சாப்பிடுவோம், இன்றைக்கி வந்து 1 தான் சாப்பிட்டோம். அதில் காலி ஆகிட்டுருக்கு, நாங்கள் கவனிக்காமல் விட்டோம். நான் முட்டைலாம் முட்டை கரெக்டாக வாங்குகிறோம், நாங்கள் வந்து சப்பாத்தி மேலே வந்து கவனம் வந்து செதற விட்டோம். அதனால் சப்பாத்தி இன்றைக்கி 1 தான் சாப்பிட்டோம். பரவாயில்ல, அவனும் வெளியே வந்து ஏதோ சாப்பிட்டு வந்திருக்கான் சாண்ட்விச். நான் வெளியே இருக்கும்போது மேகி சாப்பிட்ருந்தேன், அதுவும் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சாப்பிட்டேன். அது சாப்பிட்லாமான்னு
இன்றைக்கி வந்து ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்தது நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா கண்டினியூஸாக நாங்கள் அந்த அஞ்சு நாள் பண்ணனால தான் உடம்பு ரொம்ப வலியாக இருந்தது எனக்கு. ஒரு நாள் சரி நான் காலையில் நான் இன்றைக்கும் ஆர்வ காலர் மாதிரி காலையில் ஏஞ்சி ஜிம்முக்கெலாம் போகலான் இருந்தேன், நல்ல வேலை நான் தூங்கிட்டேன், இல்லை நான் ஏஞ்சி போயிருப்பேன். ஆனால் போகாததுனால பெயின் கொஞ்சம் இப்போ இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ் முத்து. டே சிக்ஸ் இஸ் ஓவர், ஒர்க் அவுட் பண்ணாமலே ஓவர் ஆகிடுச்சு. டே சிக்ஸ் ஆந்தா அப்போ இன்னும் ஆறு வரைக்கும் கணக்குன்ற புதுசே ஜி பின் தின்னுலே மூப்பர் பண்ணு ஒய் ஒரு வருஷம் ரெஸ்ட் இல்லடே. நம்ம என்ன சொல்லணும்னா இது டே சிக்ஸ் இல்லைன்றான். ஆனால் இது அப்போ இது டே சிக்ஸ்லாம் என்னது, ஓ ஒர்க் அவுட் பண்ணாதனால அவன் டே சிக்ஸ் இல்லைன்றான். ஆனால் அது கரெக்டாக வராது, கண்டினியூஸாக அந்த டே வர்றதுன்னு இப்போ எனக்கே சொலப்பி விட்டானே. ஆனால் இது டே சிக்ஸ்ன்னு சொல்லவா இல்லைன்னு சொல்லவா, இது டே சிக்ஸ் தாங்க. ஓகே கைஸ் டாடா பை பை, டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ, ஏழாவது வீடியோவில் செவன்த் வீடியோ, பாய்.